திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் ஜெயலட்சுமி திருச்சியில் இருக்கிற மலக்கோட்டை பிள்ளையாருக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதையை பற்றி சுவாரஸ்யமாக சொல்ல போகிறாங்க, கேட்கலாமா? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று சொல்லுவாங்க. ஆனால் இங்கு மட்டும் அண்ணன் கணேசன் வர என்ன காரணம்னு பார்ப்போமா? இராமாயண காவியத்தின்படி ஸ்ரீராமனின் மனைவி சீதையை இலங்கை வேந்தன் ராவணன் கடத்திக்கிட்டு போய் இலங்கைக்கு கொண்டு போனது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சுக்ரீவன், அனுமன் இவர்களோட உதவியோட ராமர் இலங்கைக்கு போய் சீதையை அழைச்சிட்டு வர போனார். அங்கே ராவணனோட போர் செய்தபோது ராவணனின் தம்பி விபீஷணன் அண்ணனோட கட்டளைக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னு நினச்சாலும் அவர் செய்கிற செயல் பிடிக்காம நியாயத்தை யோசித்து ராமருக்கு உதவி செஞ்சார். அவர் உதவி செஞ்சதால் ராமர் ராவணனை ஜெயிச்சு சீதையை மீட்டு அழைச்சிட்டு வந்துட்டார். ராமர் பட்டாபிஷேகத்துக்கு விபீஷணனுக்கு அழைப்பு அனுப்பினார். பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷணனுக்கு ராமர் ஒரு ரங்கநாதர் சிலையை பரிசாக கொடுத்தார். அந்த சிலையை எங்கும் இறக்கி வைக்காமல் போகணும், அப்படி நீ கீழே இறக்கி வச்சிட்டா உன்னால் அந்த சிலையை திரும்ப எடுக்க முடியாதுன்னு சொன்னார். ஒரு அசுரன் கையில் ரங்கநாதர் சிலையை கொடுக்கறது தேவர்களுக்கு பிடிக்கலை. பிள்ளையார்கிட்ட போய் அதை எப்படியாவது நீங்கள் தான் தடுக்கணும்னு கேட்டாங்க. பிள்ளையார் யோசித்தார். விபீஷணன் சிலையை எடுத்துகிட்டு போனப்போ வழியில் காவிரி ஆற்றை பார்த்ததும் குளிச்சுட்டு போகலான்னு நினச்சார். ஆனால் சிலையை கீழே வைக்கக்கூடாதேன்னு யோசித்தார். அப்போ ஒரு சின்ன பையனாக வந்த பிள்ளையார் அந்த சிலையை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். விபீஷணனும் அந்த சிலையை சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு குளிக்க போனார். ரங்கநாதர் சிலையை கீழே வச்சா எடுக்க முடியாது, அப்புறம் எப்படி விபீஷணன் அதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நினச்ச பிள்ளையார் சிலையை கீழே வச்சிட்டார். குளிச்சுட்டு வந்த விபீஷணன் சிலை கீழே இருக்கிறத பார்த்துட்டு கோவமாக அந்த சின்ன பையனை துரத்திட்டு போனான். அப்போ அந்த சின்ன பையன் உருவில் இருந்த பிள்ளையார் காவிரி ஆற்றின் பக்கத்தில் உள்ள பாறை மேலே போய் உக்காந்துக்கிட்டார். விபீஷணன் அந்த பையன் தலையில் கொட்டிட்டாராம். அந்த தழும்பு இன்னும் அந்த பிள்ளையார் தலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த சிறுவன், நான் தான் பிள்ளையார், அந்த ரங்கநாதர் சிலை திருவரங்கத்தில் வைக்க செஞ்சது, அதனால்தான் இப்படி செய்ய வேண்டியதாக போச்சுன்னு விபீஷணர்கிட்ட சொன்னார். அதை கேட்ட விபீஷணன் பிள்ளையாரிடம் மன்னிப்பு கேட்டுட்டு இலங்கைக்கு போயிட்டார். ரங்கநாதர் சிலை வைக்கப்பட்ட இடம் ரொம்ப காலமாக அடர்ந்த காடுகளால் மூடப்பட்டு இருந்துதான். சோழ மன்னன் ஒருவர் கிழியை தேடி வந்தப்ப தற்செயலாக அந்த சிலையை பார்த்து அதற்கு மிகப்பெரிய கோயில் கட்டினாராம். அதுதான் இன்றைய ஸ்ரீரங்கம் என்ற திருவரங்கம் உருவானதாக வரலாறு சொல்லுது. இதுதான் ஸ்ரீரங்கமும் உச்சிப்பிள்ளையார் கோயிலும் உருவான கதை. உச்சத்தில் உள்ளவரை வணங்க நமது அச்சங்கள் விலகுமாம். நாமும் உச்சிப்பிள்ளையாரை வணங்கி நம் அச்சத்தை விலக்குவோமே.